கோவை ஆரஸ்புரம் மேட்டுப்பாளையம் சாலையில் சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கென ஏகே கிச்சன் குழுமத்தின் மதுரை விருந்து மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் துவங்கப்பட்டது. கோவையில் செட்டிநாடு, கொங்கு, சைனீஸ், மலபார் என பல்வேறு வகையான உணவு வகைகளுக்கென தனித்தனி உணவகங்கள் இருந்தாலும் தமிழகத்தில் சங்ககால இலக்கியத்தில் இடம்பெற்ற முக்கிய நகரமான மதுரை தொடர்பான உணவு வகைகளுக்கென தனி மதுரை விருந்து எனும் புதிய உணவகம் கோவை ஆரஸ்புரம் மேட்டுப்பாளையம் சாலையில் துவங்கப்பட்டுள்ளது. மதுரையில் எண்ணெய் சுக்கா, தலைக்கறி, குடல், நண்டு என மதுரை பாணியில் சுவை மாறாமல் பரிமாற உள்ளதாக குறிப்பிட்ட உணவகத்தின் உரிமையாளர் அருண்குமார், இது மட்டுமில்லாமல் சைனீஸ் உட்பட அனைத்து வகைகளும் இங்கு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக மதிய உணவில் அசைவ பிரியர்களுக்கென 500 ரூபாய்க்கு தலைக்கறி, குடல், சுக்கா, மீன் வகைகள் என அறுசுவையில் முழு சாப்பாடு வழங்க உள்ளதாக கூறிய அவர், குறிப்பாக அரபு நாடுகளில் உள்ளதைப் போல மஜ்ஜிலில் எனும் கீழே அமர்ந்து சாப்பிடும் முறை, குழந்தைகளுடன் வருபவர்களுக்கு பிரத்யேக அறை, பார்ட்டி ஹால் என பெரிய ஸ்டார் ஓட்டல்களில் இல்லாத வசதிகள் கூட எங்களது உணவகத்தில் படிப்படியாக செய்யப்போவதாக தெரிவித்தார். மதுரை விருந்து உணவகத்தில் சுகமான சூழலுடன் சுவையான உணவுகளை சுவைப்பது கோவை வாழ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. என்னோட நேம் அருண்குமார் ஜெகநாதன். யூஸ்வலாக வந்து ரெஸ்டாரண்ட் இப்போ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா எல்லாரும் கேட்ட கேள்வி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது வரைக்கும் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எத்தனாவது பிரான்ச்? ஸோ இது என்னோட நம்மளோட மொதல் பிரான்ச், ஒன் அண்ட் ஒன்லி பிரான்ச். இதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வரலாம், எல்லாமே வரும், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, மதுரையோட ஃபுட்டை டேஸ்ட்டை இங்கே குவாலிட்டியை ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ மெயினான மதுரை ஃபுட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும், ஸோ அந்த வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே இங்கே கொண்டு வரோம். ஸோ பேசிக்காக நமக்கு என்னென்ன வேணும், குவாலிட்டி, குவான்டிட்டி, காஸ்டிங், இது மூணையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம இந்த பிஸ்னஸை பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்னென்னா, இது ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் வித் ஏசி அண்ட் நான் ஏசி ஹால். ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயுமே ஃபேமிலி ரூம்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தீமில் இருக்கும். இப்போ கிட்ஸுக்கு ஒரு தீம்ஸ், மஜ்லிஸ் தீம்ஸ்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அது போக பிஸ்னஸ் பீப்புளுக்காக கான்ஃபரன்ஸ் ஏரியாவில் அந்த அவங்களுக்குரிய ப்ரொஜெக்டர் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அது போக வேறு யாராவது விஐபி லாங் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு வச்சுருக்கோம். நம்ம பிப்ரவரிக்கு 14th முன்னாடி வந்து கப்புள்ஸ் ஜோன் அந்த ஜோன் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குள்ளே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் யார் வந்தாலும் அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடோடு போகணும், எதர் பிளேஸ்னாலும் சரி, அவங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட்டுனாலும் சரி. ஸோ இது மதுரை ஃபுட்டு மட்டும்னு இல்லை, மற்ற இடத்துல இருக்கிற ஃபுட்டும் எங்களால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டை நாங்கள் பண்ணி கொடுப்போம். இது உங்களால் என்ன ரிவ்யூஸ் இருந்தாலும் அந்த ரிவ்யூஸை நாங்கள் மாற்றி, கஸ்டமருக்காக நாங்கள் என்ன மாற்றி கொடுத்து அவங்க டேஸ்ட் என்னவோ அதை நாங்கள் மாற்றி கொடுப்போம். ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபுட்டு எல்லாமே நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்காக குக் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லாமே ஒவ்வொருத்தவங்க வர்றவங்களுக்கு என்னென்ன டேஸ்ட்டோ அவங்க டேஸ்ட்லேருந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு நம்ம அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் சார். முதல்ல மெனுவில் மேஜர் ஐட்டம் மெனு ஐட்டமே என்ன போட்டிருக்கோம்னா, நம்ம ஒரு ஃபுல் மீல்ஸ் அசைவம் அனை இது தான் போட்டிருக்கோம். அதில் எல்லா வகையான மேக்ஸிமம் எங்களுக்கு முக்கியமான எல்லா வகையான அசைவ உணவுகளையும் நம்ம அதில் கவர் பண்ணியிருக்கோம். பேசிக்காக என்ன, சிக்கன், மட்டன், எக்கு, காடை, நண்டு, ரத்தப்பொரியல். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம மதுரை ஸ்பெஷல் என்னென்ன இது வருமோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவாக ஃபீல் பண்ணியிருக்கோம். இன்னும் ரெண்டு மீல் வெரைட்டிஸ் இருக்குது. மொத்தம் மீல்ஸே வந்து நம்ம மூணு வெரைட்டிஸாக கொடுக்கோம். ரொம்ப அன்லிமிட்டட் நான்வெஜ், பெருசாக ஹியூஜாக நிறைய வெரைட்டிஸ் கேட்குறவங்களுக்காக ஒரு காம்போ, லிமிட்டட் வெரைட்டிஸாக விட எனக்கு ஒரு ரெண்டு நான்வெஜ் போகணும் சார், ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் இது வரும், ஒரு முட்டை புளி ஆம்லேட்டுன்னு சொல்லி அது நம்மளோட ஃபேமஸான ஐட்டம், அந்த இதெல்லாம் நம்ம ஒரு காம்போ வச்சுருக்கோம். சார் எனக்கு பேசிக்கான மீல்ஸே போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி மெனுஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மதுரை ஸ்பெஷல்னு நம்ம என்னென்ன சொல்கிறோம்னா, கறிதோஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நைட்டில் ஃபுல்லாக டின்னருக்கு வந்துடும், கோலா உருண்டை, நண்டு கிரேவி. ஸோ இந்த மாதிரி நம்ம மதுரையில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கோ அது ஃபுல்லாகவே நம்ம இங்கே கவர் பண்ணிடுறோம். ஸோ டுமாரோவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், கிராஜுவலாக ஒவ்வொரு ஐட்டம்ஸும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ சூன் எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம மெனுஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகி ஹெல்ப்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன திருப்தியோ உங்களை திருப்திப்படுத்தி நம்ம வெளியிடலாம்.